அரசியலில் மக்கள் பணியில் யாரோ ஒருவர் இருக்கிறாரோ அவர் பிழை செய்தால் தர்மமே நமக்கு எவனாக வந்து நம்மை அழித்து விடும் என்று சொல்லுகிறார். 1947 நாம சுதந்திரம் வாங்கும் அதற்கு பிறகு அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. மக்களால் நிர்மாணிக்கப்படுகிற அரசு ஆளுமை செய்யக்கூடிய நாடு நம்முடைய நாடு வர வேண்டும் என்றார். நான் சொல்றது தலைவர் என்று சொன்னால் அரசியல் தளத்தில் மட்டுமல்ல, ஒரு பொறுப்புல, ஒரு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனித்தனை பொறுப்புல இருந்து மேல் பொறுப்பு வரையில் ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கென்று சில தகுதிகள் வேண்டும். அது தகுதிகள் என்று சொன்னால் நம்ம உடனே வந்து கல்வி தகுதி, பொருளாதார தகுதி, இது மட்டுமல்ல தகுதி, இதுவும் நாம யார் என்கிற அந்த புரிதல் இல்லைன்னா நம்முடைய பயணம் அவ்வளவு சரியானதாக இருக்க. இப்படி இருக்கிற நம்ம எதற்காக சில விடயங்களில் உலக மற்ற நாடுகளை சார்ந்திருக்கிறோம்? இந்த தேவைகளின் மேல் அவசியமற்ற எண்ணங்கள் எனக்குள் வரக்கூடாது, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்கிற அந்த பேராசை இருக்கக்கூடாது. சமூக புரிதல், நம்மை இழக்காமல் இருப்பது, சேவை மனப்பான்மை, எளிய வாழ்வு, அந்த சமூகத்தினுடைய அந்த எண்ண ஓட்டம், இவற்றை புரிந்து கொண்டால் அரசியல் நமக்கு தெளிவா போகும். அடுத்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை என்று சிந்திப்பது இறைவனை தேடி நாம போக வேண்டியதில்லை, இறைவன் நம்மை தேடி வருவான். இந்த கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர், இந்த நுகர்வு கலாச்சாரம் எல்லாத்தையும் சிதைத்து விட்டோம். இந்த உலகம் நன்றாக இருந்தால்தான் என்னுடைய எதிர்கால சந்ததியினர் நன்றாக இருப்பார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் யூ ஆல் ஃபார் அனதர் செஷன் ஆஃப் சாட் வித் மீ. இன்னைக்கு என்னோட வீடியோ ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் தாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய டாபிக் பேச போறோம். அரசியல் சட்டம்னா என்ன, குழந்தைகளுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் அரசியல் பத்தி என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியணும், எஜுகேஷன்ல நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸை இன்க்ளூட் பண்ணலாமா, நம்ம ரீசெண்டா ரொம்ப ஃபெமிலியரா இருந்த வேர்டு ஆன்மீக அரசியல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய டாபிக் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். எங்க கூட பேச இருக்கிறவங்க, அவர் ஒரு விவசாயி, ஒரு பொலிட்டிஷியன், ஹிஸ் அ ஆத்தர், அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சொற்பொழிவாளர். அவரை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். So with no further delay, I'm going to invite my guest, Sir Ananda Krishnan avargal. Vanakkamga. Vanakkam ma, vanakkam. Romba sandosham neenga unga busy schedule la engalukkaga time spend panni neenga vandhadhula enak romba sandosham. Romba magichchi ma, unga ellarayum indha kaanoli kaatchi moolama sandhikkiradhula enak megaperiya magichchi. கடல் கடந்து கண்டங்கள் கடந்து இதயத்தால் இணைந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம். வணக்கம். இந்த ஒரு மீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது என்னுடைய அப்பா. ஸோ இவர் வந்து என்னுடைய அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர். ஸோ இந்த இடத்துல அதை நான் சொல்லிக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இதை பத்தி நான் நிறைய சொல்லிட்டே போலாம். நீங்க ஒரு அரசியல்ல இருந்திருக்கீங்க, விவசாயியா இருந்திருக்கீங்க, உங்களை பத்தியான இன்ட்ரடக்ஷன் நீங்களே சொல்லுங்க அங்கிள். மகிழ்ச்சியுமா, நான் வந்து நீங்க பல செய்திகளை சொன்னீங்க. நான் வந்து பொது வாழ்க்கை என்பது நான் மூன்றாவது தலைமுறையாக இந்த சமுதாயத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டனார் வந்து எங்க ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக ஒரு 13 காலம் பதவி வகித்தவர். அவர் வந்து மக்களால வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதற்கு பிறகு என்னுடைய தந்தையார பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்துல கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு பின்னாடி நானும் அந்த பாதையில பயணிச்சுட்டு இருக்கிறேன். சொல்ல போனா எங்க குடும்பமே வந்து மக்கள் தொடர்புள்ள குடும்பம். கிராமங்கள், எங்களுடைய பகுதி ஒரு கிராமம், சுற்றிலும் வந்து நிறைய பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் இணைந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுனால நாங்க 3 தலைமுறையாக, நான் என்னுடைய தந்தையாருடைய காலத்திற்கு பிறகு, நான் அவருடைய வழிகாட்டுதல்ல என்னுடைய பகுதியினுடைய ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய ஒரு பொறுப்புல ஒன்றிய குழு உறுப்பினர், அதாவது கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 5 காலம் பணியாற்றினேன். என்னுடைய மனைவி தாராபுரத்தினுடைய நகர்மன்ற தலைவராக, அதாவது
இந்தியாவினுடைய மிக இளைய நகரமன்ற தலைவர். 21வது வயதில் அவர் நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவினுடைய ஒரு இளம் நகரமன்ற தலைவராக 5 ஆண்டு காலம் பதவி வகித்தார். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து கிராமத்தினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் நாங்கள் பொறுப்புல, அதாவது அரசு பதவிகள்ல இருந்தாலும் இல்லாட்டியுமே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை எங்களுடைய கிராம மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சுகதுக்கங்கள், இன்ப துன்பங்கள், ஏற்ற இறக்கங்கள் எல்லாவற்றிலுமே நாங்க பயணப்பட்டு இருக்கிறோம், அவங்களோட நாங்க இருக்கிறோம். இதுல வந்து அரசியல் சார்பிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் அந்த மக்களுடைய எல்லா வாழ்க்கை நிகழ்வுகளிலும், கோவில் விழாக்களிலும், சமூக விழாக்களிலும் நாங்கள் எங்களுடைய பகுதி மக்களோடு இணைந்திருக்கிறோம். அதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவு என்னன்னா, எங்களாலும் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்பதில இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரமாக கருதி நாங்கள் மகிழ்ச்சியோடு அந்த பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் வந்து முதன் முதலாக தொலைபேசி ஆலோசனை குழு உறுப்பினராக என்னுடைய சமூக பணியை தொடங்கினேன். டெலிபோன் அட்வைசரி கமிட்டி மெம்பராக நான் வந்து மத்திய அரசால் நியமிக்கப்பட்டு 98வது வருஷம் என்னுடைய 24வது வயதில் அந்த பொறுப்பு எனக்கு இருந்தது. அப்புறம் பல பொறுப்புகள், பல நிலைகள்ல மக்களோடு இன்றைக்கு வரையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உங்களோடு அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. கண்டிப்பா அங்கிள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ கேட்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஸோ இவ்வளவு பயணங்கள் அப்படிங்கும் போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ரிபப்ளிக் டேக்கு உங்களை விட ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் எனக்கு வந்து கெஸ்ட் வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த அரசியல் சட்டம் அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அரசியல் சட்டம் எப்படி இருக்கு? நம்ம நாடு இந்திய நாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாற்று பின்னணி கொண்ட நாடு. அது உங்களுக்கே தெரியும். இந்த நாடு எப்ப எந்த காலத்துல இருந்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத காலத்திலிருந்து இந்திய நாடு என்பது ஒரு உயர்ந்த நிலையில இருந்த ஒரு நாடு. நீங்க இன்னும் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். சிலப்பதிகாரம்ங்கிற நம்முடைய ஒரு அற்புதமான காப்பியம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலப்பதிகாரம் இளங்கோவடி. அந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திற்கு 3 நீதிகளை சொல்லுகிறார். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்ததுதான், நிறைய படிச்சிருப்போம். அதுல வந்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு ஒரு 3 நீதி சொல்றார். அதுல நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னா என்னன்னா, அரசியலில் மக்கள் பணியில் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் பிழை செய்தால் தர்மமே நமக்கு எவனாக வந்து நம்மை அழித்து விடும் என்று சொல்லுகிறார். அப்ப பொது வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்பது அறத்தின் வழியில் இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார். சத்தியத்தின் வழியில், நேர்மையின் வழியில், நியாயத்தின் வழியில், தர்மத்தின் வழியில் நம்முடைய அரசியல் தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய மூதாதையர்களுடைய முடிவு ஒன்று. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் அரசு எப்படி நடக்க வேண்டும் என்று அதிகாரம் அதிகாரமாக நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார். அப்ப நம்முடைய பேஸ், நம்முடைய அடித்தளம் என்பது மிக தெளிவாக அமைக்கப்பட்ட ஒன்று. அது மன்னராட்சி காலத்துல தொடங்கி பிறகு படிப்படியாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம வந்து அந்நியர்களுடைய ஆளுமையின் கீழ் இருந்தோம், அடிமைப்பட்டிருந்தோம். பிறகு ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் நடந்து அண்ணல் காந்தி, பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, பாலகங்காதர திலகர், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற எண்ணற்ற தலைவர்கள், நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை, வாஞ்சிநாதன், கப்பலோட்டிய தமிழராக இருந்த சிதம்பரம் பிள்ளை, வீரச சிவா போன்ற, சுப்பிரமணிய சிவா போன்ற எண்ணற்ற வீரர்கள் தங்களை தியாகம் செய்து இந்த நாட்டுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். 1947 நாம சுதந்திரம் வாங்கம். அதற்கு பிறகு அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவினுடைய வேலை என்னன்னா, இந்திய நாடு எந்த திசையில் அரசாங்கத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒரு திட்டம், ஒரு சட்டம் வகுக்க வேண்டும் என்று ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழு 1947 1950 வரையில் அவர்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு,
பாராளுமன்ற ஜனநாயகம் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களாட்சி, மக்களால் நிர்மாணிக்கப்படுகிற அரசு, ஆளுமை செய்யக்கூடிய நாடு நம்முடைய நாடு. அப்ப எவ்வளவு பாதுகாப்பாக இந்த நாடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய அம்பேத்கர் போன்ற பெரிய ஞானிகள் எல்லாம் ஆழமாக சிந்தித்து பொறுமையாக சட்டங்களை வகுத்து, அது 1950வது ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த ஜனவரி திங்கள் 24வது 26ஆம் தேதியிலிருந்து அதை வழக்கத்திற்கு கொண்டு வந்தார். 1950 ஜனவரி 26 நம்முடைய குடியரசு சட்டங்கள் நடைமுறைக்கு வருகிறது. அதிலிருந்து இன்றைக்கு வரையில் நாம் சுதந்திர இந்தியாவில் மக்களாட்சியினுடைய மாண்பை பாதுகாத்து வருகிறோம். இந்த அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணல் காந்தியடிகளுடைய கனவு என்ன. காந்தி என்ன கேட்டார்னா, கடைக்கோடி மனிதன், சாதாரண மனிதன், சமூகத்தினுடைய முதல் நிலையில் இருக்கிற மனிதன். அப்படின்னா நம்ம இப்படி சொல்லலாம், அன்றாடம் உழைத்து அன்றாடம் பிழைப்பவன், கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் இருந்து எல்லா மக்களும் சமமான நிம்மதியான பாதுகாக்கப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். இந்த சட்டம் 1950ல இருந்து இப்ப நம்ம 2020 கடந்து 2021, சற்றேறக்குறைய 71 ஆண்டுகள் நாம பூர்த்தி பண்ணியிருக்கிறோம். ஒரு நெடிய பயணம் வந்திருக்கிறோம் நம்ம. இந்த நெடிய பயணத்துல பல உயரங்களை நாம சந்திச்சிருக்கோம், பல ஹைட்ஸ் வி ஹவ் ரீச், அதுல நமக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஒரு மிகப்பெரிய புரட்சிகளை நாம சந்தித்து இந்த நாடு இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கோம். இந்த காலத்துல நாம இனி எதிர்காலத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை நாம சிந்திக்க வேண்டும். இது பாராளுமன்ற ஜனநாயகம், பார்லிமெண்ட்ரி பேஸ்ல நம்முடைய ஜனநாயகம் இயங்கி கொண்டிருக்கு. இந்த டெமோக்ரஸியை வி ஹேவ் டு சேஃப்கார்ட். அதற்கு இந்த காலத்துல நாம சில தெளிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சோ நம்மளுடைய பயணம் என்பது தெளிந்த பயணம், ஒரு வெற்றி பயணம் என்றே சொல்லணும். ஓகே, ரொம்ப ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்தியன் சட்டத்தை பத்தி. இப்ப நம்ம தெளிவா, நீங்க சொல்ற மாதிரி நம்ம தெளிவா பயணம் படுறோம் அப்படிங்கும் போது, லைக் ஃபியூச்சருங்கும் போதே நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் அப்படின்னு பொருள் வரும். சோ இப்ப நம்ம குழந்தைகள் ஆகட்டும், இல்ல இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், எந்த அளவுக்கு அரசியல் நாலேஜோட இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? ரொம்ப நல்ல கேள்வி அது. அதாவது ஒரு மக்கள் தலைவராக ஒருவர் வர வேண்டும் என்றால், நான் சொல்றது தலைவர் என்று சொன்னால் அரசியல் தளத்தில் மட்டுமல்ல, ஒரு பொறுப்புல, ஒரு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பொறுப்புல இருந்து மேல் பொறுப்பு வரையில் ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கென்று சில தகுதிகள் வேண்டும். அது தகுதிகள் என்று சொன்னால் நம்ம உடனே வந்து கல்வி தகுதி, பொருளாதார தகுதி, இது மட்டுமல்ல தகுதி, இதுவும் வேண்டும். இத்தோடு கூட அனுபவம் வேண்டும். அனுபவம்னு சொன்னா மக்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கணும். அன்றாடம் வாழ்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள், என்ன தேவை அவர்களுக்கு என்கிற புரிதல் நமக்கு வேண்டும். சோ இந்த புரிதல் என்கிற அனுபவம் நமக்கு வருகிற பொழுது அந்த அனுபவத்தோடு நம்முடைய விஷன், நம்முடைய பார்வை, எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு திட்டம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். சோ இது மாதிரியான ஒரு தெளிந்த சிந்தனை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் We are eligible for public life. நான் சொல்றேன் public life, பொது வாழ்க்கை. நான் பாலிடிக்ஸ் இடத்துக்கே வந்து, பொது வாழ்க்கை, பொது வாழ்க்கையில நீங்கள் நுழைந்ததற்கு பிறகு அந்த பொது வாழ்க்கையினுடைய பயணம் புனிதமானதாக இருக்க வேண்டும், புனிதமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய தலைவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அண்ணல் காந்தி என்ன செய்தார், பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன செய்தார், வாவு சிதம்பரம் பிள்ளை என்ன செய்தார், நம்முடைய பாரதியார் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார், இந்த நூல்களை எல்லாம் நாம படித்தால்தான் நாம எங்கிருந்து வந்தோம்னு நமக்கு தெரியும். இந்த தெரிதல் இல்லைன்னு வச்சுக்கங்க, நாம எங்கிருந்து வந்தோம்னு தெரியலனா பூவியார், நாம யார், நாம யார் என்கிற அந்த புரிதல் இல்லைன்னா நம்முடைய பயணம் அவ்வளவு சரியானதாக இருக்காது. சோ அந்த நம்முடைய கடந்த காலத்தை தெரிந்து கொண்டு எதிர்கால சிந்தனையோடு நாம நம்முடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிற பொழுது நம்மால் நிச்சயமாக மக்களுடைய தேவைகளை உணர முடியும். இது ஒன்று. இன்னொன்னுமா,
उदाहरण கட்சி சார்ந்ததாக பார்க்காமல் என்னை பொறுத்தவரையில் சக மனிதன் ஒன்று இப்ப என்னோடு வாழக்கூடிய மனிதன் இன்னொன்று எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய பிள்ளை இப்ப நான் எவ்வளவு செக்யூர்டா இருக்கிறனோ எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறனோ அதே போல என்னுடைய மகன் இருக்க வேண்டும் என்னுடைய பேரன் இருக்க வேண்டும் அப்படி நான் அந்த எண்ணத்தோடு இருப்பேன் என்று சொன்னால் எனக்கு அந்த எதிர்கால புரிதல் இருக்கும் என்று சொன்னால் முதல் தகுதி என்னிடத்தில் வந்துவிடும் அரசியல் சோ எதிர்கால புரிதல் இன்னொன்று இந்த புரிதலை எக்ஸிக்யூட் பண்றது எக்ஸிக்யூட் பண்ணுகிற பொழுது எனக்கு மட்டுமல்ல நான் சார்ந்திருக்கிற இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் யார் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு இரண்டாவது தகுதி வந்துவிடுது எதிர்கால புரிதல் சமூக பார்வை அதாவது மிங்கிளிங் வித் தி சொசைட்டி இந்த சமூகத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுது இந்த இரண்டும் இருக்கும் என்று சொன்னால் அரசியல் களத்திற்கு வருகிற தகுதி அனைவருக்கும் அடிப்படையில் வந்துவிடும் ஒன்று அடுத்ததுமா அரசியல் தளத்துல நாம எப்படி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் நம்மை
உண்மையானுமே ஆன்மீக அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன சொல்லுவீங்க?